Thank you.
Some of the three,
Thank you.
Thank you.
ಸ್ಫಟಿಕಾಧಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಭಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ. ಮಹಾನ್ ಮಿಗ ಮಿಗ ಉಯ್ಯರಿಯ ದಾನ ஒரு புண்ணிய ஜனநிதி காலங்களை கடந்து கால சங்கர்ஷி காலங்களை வென்று விழுங்கிய ஒரு மகாதேவியுடைய ஹவனம் நடந்தது. இந்த வைகாசி மாசங்கிறதுல தஸ்ய தே வசந்த சிரஹா கிரீஷ்மோ தட்சிண பட்சஹா வேதங்கிறதுக்கு கால புருஷங்கிறான். ஷடங்கம் ஷடங்கன்னு வாஸ்து புருஷனுக்கும் கால புருஷனுக்கும் ஆறு அங்கங்கள் சொல்லியிருக்கு. அதில் தலை ரொம்ப உயர்ந்தது. செக்ரட்டரினா தலை தலைமை செயலகம்னா இந்த கழுத்து இருக்க கழுத்து அவ்வளோ சில தசதே வசந்த சிரகா நல்லத்தை பார்க்குற கண்ணு, நல்லத்தை சிந்திக்கிற புத்தி, நல்லத்தை கேட்குற காது, நல்லத்தையும் பேசுகிற வாய், இது எல்லாமே இந்த கழுத்தில் இருக்குது. சாதாரணமாக அறிவு குறைச்சலாம் முண்டம்னு வைகிறோம், வையா முண்டம்னு வச்சா கழுத்து இல்லாதவன் அர்த்தம். இந்த இந்த மேற்சொன்ன சுகமான எந்த தகுதியும் இல்லாதவன் அர்த்தம். அந்த சிரசை பற்றி சொல்லும்போது தர்மங்கள் நியாயங்கள் அவதார புருஷர்கள்லாம் நான் புத்தகம் எழுதினேன், சாதனா ஸ்ரீவித்யா சாதனா சாகரங்களில். அந்த புத்தகத்தில் 10 அவதாரத்துக்கும் 10 தசமகா வித்யா கிரமங்கள் ரொம்ப சத்தியமாக அந்த மகரிஷிகளெலாம் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, தட்சிணகாளி அப்படின்னா முதல் வித்து தட்சிணகாளி, தட்சிணகாளி கிருஷ்ணாவதாரமாக முதல்ல தான். இப்போ இந்த தட்சிணகாளி ஹவனம் பண்ணியிருக்கோம்னா இந்த கிருஷ்ணாவதாரம் இந்த வைலட் கலர் இருக்கு, இப்போ கரண்ட் போயிட்டு இருந்தது. வித்யுல்லே ஹே வபாஸ்வரா வித்யுத்ரா எலக்ட்ரிசிட்டி கோடிக்கணக்கான மெகாவாட் கரண்ட்டாக அந்த காளி. இந்த காளிக்கும் கிருஷ்ணன் பேசுனா கதாச்சிது லலிதேஷாணி பும்புரூபா கிருஷ்ண விக்கிரக. கிருஷ்ணன் என்பவன் வேதம் வேதாந்த எந்த ஆராய்ச்சியவதும் ஆணையே இல்லைன்னுட்டான். கிருஷ்ணன் கதாச்சிது லலிதேஷாணி பும்புரூபா கிருஷ்ண விக்கிரக. புருஷ ரூபத்தில் வந்து நமக்கெல்லாம் அமிர்தம் அனுகூலம் பண்ணணும். அவங்களே புருஷ வேஷம் நாடகத்தில் புருஷ வேஷம் போட்டணும். இதுக்கு அதே ஆயிரக்கணக்கான பிராமணியங்கள் சொல்லியிருக்கு. சப்தகிரியில் ரகசிய திரையம்னு ஒன்றும், அதில் விஷ்ணு கிருஷ்ண ரிஷிகேஷோ வாசுதேவோ ஜனார்தனா உமா கௌரி சதி சண்டி சுந்தரி சுபகா சிவா ஏவம் யுவதயா சத்யா புருஷத்துவம் பிரவேதரே. புருஷத்துவங்கிற புருஷ வேஷ நாடகத்தில் புருஷ வேஷம் போட்டுவோம், புருஷனே இல்லைன்னா அப்படி மகா. இதுக்கு இன்னொரு பிராமணியம் இருக்கு. பெங்கால பொருள்ல அந்த பூஜை பண்ணுவார், மந்திர உத்தாரம் பூஜையில் தான் இருக்கு. சியாம சுந்தரிம்பா, சியாமனா கிருஷ்ணன், சுந்தரினா காளி. அது வந்துடுறது படங்களாக இருக்கும். இந்த சதுர்புஜத்தில் கட்டு முன்னம் எல்லாம் இருக்கும், மகிழ் பீல் இருக்கும், கையில் வேணுகோள் வச்சு ஓதிட்டு இருக்கும். சரணாகத தீனார்த்த அதுதான் தியான கருவி பரித்திராண பராயணே சர்வசாத்தி ஹரே தேவி நாராயணி நமோ சுத. அது பண்ணுற தியான சோகலாக சொல்லுவோம். அப்படி இந்த பரபிரம்மமானது பிரிக்க முடியாத ஒன்று மகாகாளியை பற்றி அவ்வளோ சிறப்பாக பிரித்திருக்கிறார்கள். கிருஷ்ணாவதாரம் ரெண்டாவது தாரை, ரெண்டாவது தாரை. இந்த வசந்த ரத்துவோட விசேஷம்னா இந்த ராமாவதாரம் தாரா தாராதேவி தான் ராமாவதாரமாக. என்னோட வேதாந்த வார்த்தை லிமியான ஒருத்தம் இப்போ அவன் இல்லை, இப்போ மணிக்கவர் தான். இந்த லிமியார்னா திபெத்திலோட இந்த பிரச்சல்லாமா தலாலாமாவோட பேரணும். அவன் வந்து இந்த தமிழ்நாட்டில் பஞ்சாட்சம் ஐந்து எழுத்துக்கு ரெண்டு நாயன்மார்களால் சொல்லப்பட்டு அட்டாட்சம் பஞ்சாட்சம் உபதேசமாக அந்த லாமாக்கள் திபெத்தில் இருக்கிற அந்த பௌத்தர்களுக்கு 198 பேர் தாரா வித்தை. இப்போவும் மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்க இப்போவும் இந்த தசமகா வித்தியில் ரெண்டாவது தாரா. இந்த ராம மந்திரத்துக்கு ராம தாரகம்னு பேர். தாரகம் என்றால் தாண்டு வித்தல்னு பேர். ஜலாபச்சமணி ஜலத்தில் போகிற கப்பல்லேருந்து தாண்டா அதை தாரக சொல்கிறேன்னு அந்த ராமாயணத்திலேயே அந்த புகட்டை சொல்வோம். வந்து முகநகர் அந்த பிரம்மத்தினுடைய பொறுப்பில் ராமனுக்கு நீ கங்கையை தாண்ட சொல்லி தாண்டங்க தாண்டதானே, நீ நான் கங்கையை தானே தாண்ட வைக்கணும், நீ இந்த வாழ்க்கைங்கிற சமுதிரத்தையே தாண்ட வைக்கிறாளுங்கிற அந்த புகர் இந்த ராமனை பார்த்து. இந்த ராமாவதாரம் தாராவம் தாரக மந்திரம்னு பேர். அது பிராமணியம் சொல்லியிருக்கா, திரேதாயாம் தாரணே தேவி. திரேதா யுகத்தில் தாரண வருஷத்தில் தாரணா சர்வஜித்து சர்வதாரி சொல்வார், திரேதாயாம் தாரணே தேவி வத்சரே மதுசைங்குதே. நம்ம வசந்த ரத்துவுக்கு ரொம்ப சிறப்பு.
தேர்ல புஷ்பங்கள்ல தேர் நிறைஞ்சிருக்கும். இப்போ இந்த தேர் கூட வளர்க்கலாம் தெரியும், பாரத ஒரு நாள் தேர் நடக்கணும் போட்டிகள் இருந்தால் அவ்வளோ சீக்கிரம் பிப்ரவரி மார்ச்லேருந்து ஜூன் ஜூலைங்கிறதுலாம் அப்படி ஒரு வாரத்துக்கு கூட தேர் போட்டி தேர் இருக்கணும். பச்சரே மது செய்வதே தேர் நிறைஞ்சிருக்குமா அந்த தினத்தை. தஸ்ய சுக்லா ஜனவமி சுக்ல நவமி ராமாவதாரம் இந்துவாரே புனர்வசு இந்துவாரத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில் சுக்ர யோகேக மாத்தியான்னே திவா ராமோ மகேஸ்வரி இந்த தாரா மாவனால் எதுக்காக இருந்தால் ராமாவதாரம்னா ராவணஸ்ய அவதார்த்தால அவதாரே ஹரி ஸ்வயம் ஹரிங்கிறவர் ஸ்வயமா ராவண அவதாரத்துக்காக தாராதேவி ராமாவதாரம் இருந்தாலும் இப்பொழுது பிரமாண்யமத்தோடு தெளிவாக வருஷம் மாதம் தேதி யுகம் சொல்லல புராணம் சொல்லலை கதை அடிக்கப்பட ஹிஸ்டின்னா சரித்திரம் இருக்கணுமா என்ன என்ன ஹிஸ்டின்னா மண்பந்தரது யுகானா வேக சத்தத்தில் கடைங்க கடக்கலாம் சொல்லும்போது வேறுனா எந்த வருஷம் எங்கே நடந்தது எந்த எந்த வம்சத்துக்கு இருக்குது இங்கே நடந்தது அந்த எந்த டேட்டு எல்லாம் சொல்லணும் காரணம் நிமித்தம் சொல்லணும் அப்படி தெளிவாக சொல்லியிருக்கார்கள் ராமாவதாரத்தை பற்றி. அந்த மாதிரி வசந்த இருக்கும்போது இன்னொரு விசேஷம் இந்த ராமாவதார புனர்பூசம் விசாக புரட்டாதி பூ விசாகம்னா இந்த புனர்பூசத்துக்கு அணு நட்சத்திரம் புனர்பூசத்துக்கு ராமாவதாரம்னா விசாகாதி புனர்பூசம் விசாக புரட்டாதி ரெண்டும் தொடர்ச்சி உடைய நட்சத்திரம் பேரப்பட்டிக்கும் தட்சிணகாளி மகாவித்யாவுடைய பூஜையில் தட்சிணகாளி பூஜை அப்படி இருக்கு. இந்த சீரிஜி உபாசகா எல்லாருமே சொல்ல அந்த காலத்தில் சொல்லும்போது சொல்லுவா இரண்டியவரும் நாம் ஹரிணி இந்த தங்க கலர் அந்த அம்பாள் நம்மளால் தங்கத்தில் எப்படி விஞ்ஞானங்கள் இதில் கலந்துருந்தது ஞானமயோ விஞ்ஞானமயோ விஞ்ஞானங்கள் ஜோதிடம் வைத்திய சாஸ்திரம் மந்திரம் இது எல்லாம் கலந்தது தான் மந்திரசாஸ்திரம் வேதங்கள். வேதமென்றால் விஞ்ஞானங்களை கடந்து விஞ்ஞானங்களை தாண்டி வென்று விரிய வைக்கிறோம் ஞானமயோ விஞ்ஞானமயோசி வேதங்களாக தான் இருக்கு. இந்த ஸ்ரீவிஜோபாசனால் எத்தனை கோடிக்கணக்கான ஜபம் பண்ணி இவா ஒத்துருடைய தெய்வம் இல்லாமல் எது பண்ணாலும் அது என்னென்னா ஜெகத் விஜ்ஞேன திருப்தியது ஆயன வர்ற மாதிரி பண்ணிட்டோம்னா இவருக்கு மாத்திரம் அந்த முழு பலன் அனுபவிக்கிறது இல்லையா. ஒத்துரு யாருடைய பிரேரணையெல்லாம் இவன் சீவி நபாவரண பூஜை பண்ணாக்க இந்த நபாவரண பூஜையினுடைய பலனானது எல்லா உலகம் முழுக்க போட்டிருக்கான் இவனுக்கு முழு பலன் கிடைக்கல அந்த 100% இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். ஏதோ அம்பாள் பார்த்து என்ன பிரச்சனை கொடுத்தாலும் தெரியாது. அதனால் இந்த ஜீவன் கடத்தேறணும்னா அது என்ன சொல்லணும்னா இந்த சோலாருக்கு கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்க கருப்பு பெயிண்ட்லாம் கவராது அதிக வெயில் அந்த காலத்து தத்துவங்களா வெயில் நாளில் பண்ணலாம் கருப்பு கொடையை பிடிச்சிட்டு போகிறது முன்னெல்லாம் வெள்ளை துணி ஒன்று தைச்சுப்பான். அந்த இப்போ கருப்பு கொடையை பிடிச்சிருந்தா வச்சுக்கலாம் நிழலாக இருக்கும் ஆனால் அனால் வாங்கி உள்ள விடப்போ கருப்பு ஒட்டு வெயில் சித்திரமாக இருக்கிறோம் அதான் தெரியும் அனால் வாங்கி உள்ள விடும். இந்த தட்சிணகாணி இருக்கால அது இந்த கருப்பு உபாசிக்கும் போது இந்த உபாசிக்கிற ஜீவனுக்கும் அந்த எனர்ஜியை கொடுக்குறோம். அதுதான் சாம்ராஜ்யமே தான் தட்சிணகாலி ஆராதனை இல்லைன்னா ஸ்ரீவித்திய தலைகள்னு எது பண்ணாலும் முழு பிரயோஜனம் இல்லை இருக்கும். இந்த காளி ஆராதிக்கலைன்னா அது பிரயோஜனம் இல்லை அப்படி அப்படி தட்சிணகாலிக்கு சாம்ராஜ்ய மேதாவும் சொல்லியிருக்கு. இந்த சாம்ராஜ்ய மேதாவில் இயம் மந்திரமனு ஜாபி இந்த தட்சிணகாலி ஹவனம் பண்ணோம்னா சாத்திரம் இப்போ இருக்கு விவாவோட பொலியே இப்படித்தான் சாம்ராஜ்ய மேதா அர்ச்சனை பண்ணோம் தசமகாவித்தியில் சொல்லும் சமய வித்தியனை பெரு ஸ்ரீவித்யா மகளாச்சீவ காலராத்திரி ஸ்ததைபஜா ஜெயதுர்கா சின்னமஸ்தாராக சமயாக பஞ்சகீர்த்திதாக அந்த சமய வித்தியா அஞ்சு பூஜை பார்த்தேன் பண்ணலைன்னா ஸ்ரீவித்ய நபாவரம் பூஜை பிரயோஜனம்ட்டான். இப்படி அங்கோபாங்க பிரத்யேக தேவதையில் அந்த காளி காளினா என்ன சொல்கிறன்னா பிரம்மாதி பதம் வேலம் வேலையாக பிராப்னோதி பிரம்மாவுடைய சீட்டு ஒன்றால் ரொம்ப பந்த தூக்கி இங்கே எரியறாப்பில் அவளால் தான் கொடுக்க முடியுமா என்ன அலங்காரி சர்வதீர்த்தானாம் அக்னிஷ்டோமாதீத்தியானாம் பலம் பாகியதே இந்த மந்திரத்தை ஜெபிச்சல் பூஜை பண்ணுறவனுக்கு அப்படின்னா கங்காதி எல்லா தீர்த்தத்திலையும் ஸ்நானம் பண்ண பரணும் அக்னிஸ்தோமாதி யஜ்யங்களை அனுஷ்டிச்சா என்ன பரணும் அந்த பலன்லாம் கிடைக்கிறதாம். கோதரன் ஜெகதி ராஜானோ ராசதாம் வியாதி அரசனிட துருங்கு துருவி துறவிக்கு வேந்தன் துருங்கும்னா இந்த காளி உபாசனை தான் ராமகிருஷ்ண பரவசர் எப்படி இருந்தார் என்ன காரணம் அப்படின்னா அப்படி அவர் அனுகிரகம் பண்ணா ஆசுதோஷி சீக்கிரமாக ஆசு அப்பப்பட்டு வந்த அது வந்து கலியுகத்தில் இவ்வளோதான் கலியில் காளி வந்து அப்படி அனுகிரகமாக அப்படியே இருக்குது கிருஷ்ணகாளி மகாமந்திர ஹவனம் இருக்கு இது எல்லாத்தையும் காட்டி எது மிஞ்சிருதுன்னா கடைசியில் எல்லாம் போகணும்னா பிளாக் ஹோல்னா கருப்பு கடத்தல் கருது எதாவது கார்பன் தான் மிச்சம் கடைசியில் எல்லாத்தையும் இருந்தால் கருப்பு தான் மிச்சம் அந்த அதுதான் சரணாகதி படம். அதான் நீலாம் சுபீதாம் பாஸ்கரவது உபமாம் தஸ்யா சிகாஜா மத்தியே பரமோர்த்தம் விபர்த்திதம்
சப்ரம்மா ச சிவா. இந்த தசகா உபனிஷத்தெல்லாம் அப்படி எல்லாவற்றையும் கடந்து கலந்து மகத்தான மகாமந்த சாம்ராஜ்யமே தான் சொல்லியிருக்கு. அப்படி ஸ்ரீவித்தியில் இந்த மந்திரமும் இதுவும் ஜெபிச்சு எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த நாளைக்கு வந்து பெரியவர் அனுராதா நட்சத்திரம், அனுராதா நட்சத்திரத்தை கண்ணன் சொன்னார் எழுதி போனட சென்னையில் அப்படின்னு. இந்த அனுச நட்சத்திரத்துக்கு ஸ்ரீவித்தியில் சொன்னேன் காலப்பட பூஷம் அனுஷம் உத்தரட்டாதின்னு ஜென்மானுஜன்மன் சொன்னேன். பூஷத்துக்கு தேவதை பிருகஸ்பதி, பிருகஸ்பதியில் அது குரு, அவர் ஜெகத்குருகா. அந்த பிருகஸ்பதி தேவதை பூஷணத்துக்கு கடகராசி, கடகது தேவதை சந்திரன். இந்த பூர்ண சந்திரங்களை ராகானு ராகா சமான சாந்து காந்தி வதனா அன்றாவிட்டு சொல்லும் தியான ஸ்லோகம் காம காமாட்சி போல சொல்லுவான். அந்த சந்திரன் தேவதை. இந்த குழந்தைகள்லாம் அந்த காலத்தில் எல்லாம் சொல்ல சூரியன்ற காலம் நம்ம சிலதெல்லாம் கலந்து விட்டுட்டோம், விட்டுக்கிறான்னு தெரியல. மூணாவது மாதம் வந்து உபனிஷ்கிராமான்னு ஒன்றும் அது பண்ணுவாள். குழந்தைய சூரியன்கிட்ட காட்டுறது, குழந்தை பிறந்தால் சூரியன் எண்ணெய் கடைக்கு போடுவா, குழந்தை சூரிய வெளிச்சம் பண்ணுவான். சூரிய அது உபனிஷ்கிராமன் ஒரு தர்மா, அது மந்திரங்களில் சொல்லியிருந்து இப்போ கடைப்பிடிக்கல. நான் அந்த டிஸ்கவரியெல்லாம் அப்படியே பார்த்தேன். என்ன இந்த மிருக மனுஷனை பார்க்கறதுல நான் பொறுத்தவரைக்கும் டிஸ்கவரியே பார்த்துருக்கேன். இந்த அனிமல் பேட்டு பூச்சியாக இருந்தால் வைவா அவ்வளோ நான் வையோ டிவி பார்த்தேன், நான் தான் பார்ப்பேன், மிருகத்தோடு தான் இருப்பேன். அந்த டிஸ்கவரி போகும்போது ரெண்டு கண்ட்ரி பார்த்தேன், அந்த எதிரோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி. ரொம்ப இந்த உக்காண்டா மாதிரி சில காது முன்னாடியாக இருக்கிற ஒரு கண்ட்ரி பார்த்தேன். ரொம்ப பார்வாடு, அதிலேயே சில பார்வாடு இருக்கிறேன். குழந்தைக்கு என்னமுன்னா சூரிய விடத்தை காட்டுறாங்க. இந்த காட்டு முன்னாடியாக இருக்கிற வந்து குரு வர அந்த மயில் தேரங்கள்லாம் வச்சுருப்போம். இந்த அம்மா குழந்தைகிட்ட அந்த குருவுக்கு கொடுப்போம், ஒரு எண்ணெயை உடம்புக்காக தேய்ப்போம். தேய்ச்சி சுற்று ஆறு மணி கழித்து சூரியத்தை காட்டுவாங்க குழந்தைய, துணியால் தொடைப்போம், அம்மாட்ட கொடுப்போம். இது உபனிஷ்கிராமம் சொல்லியிருக்கு. ரொம்ப பார்வர்டு கண்ட்ரி அப்படின்றதுல அது குரு ஒரு சண்டையில் போட்டு அந்த குரு வருவார், அவர் எண்ணெயை தடுவார், அவர் சூரியனை காட்டுவார், ஒரு டிஷ்ல ஜலம் வச்சிருப்பார், அதை அலம்பி டவலால் தொடச்சி அம்மாட்ட கொடுப்போம். இதுதான் வித்தியாசம். உபனிஷ்கிராமங்கிறது அவர் எல்லாம் பண்ண கடைபிடிக்கிறார். அது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குழந்தைகளுக்கு நிலா சாப்பாடு ஊட்டுவா பாக்குறீங்களா? இல்லை இப்போ அதெல்லாம் கிடையாது. நிலா சாப்பாடு அது வெள்ளையா பால் சாதமோ தயிர் சாதமா ஊட்டுவா, வெள்ளையா வெயிட்டா என்ன மீட் ஒயிட்டு பட்டர் ஒயிட்டுன்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த குருமா குழந்தைய இந்த மாதிரி நல்லா பாரு நல்லா பாரு, இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட்டாக குழந்தைகளுக்கு. அப்படியே புத்தி நல்லா வளரும். இதுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு சொல்லலாம். இந்த மாதிரி சந்திரனை காட்டணும், சந்திரன் கடகராசியில் இருக்கான், சந்திரனை அதிதேவதை மனப்பிரசாத காரகன்னு. சந்திரன் மனசுக்கு பிரசாத காரம், மனசு ஆடுறவன் மனே மனுஷானாம் காரணம் பந்த மோட்சம். மனிதன் பேர் வந்ததே என்ன காரணம்னா மனதால் ஆளப்படும் அடிமைங்கிறான். இந்த மனுஷனுக்கு காரணமே அடிமை தான். இந்த மனதை இவன் ஆளணும். இதுக்கு ஜாதகத்தை இந்த சந்திரன் இருக்கணும். சந்திரன் வந்து கடகத்தில் இருந்தா இல்லை ரெண்டாம் இடத்துல கேதுவோட சேர்ந்தா, கேதுவால் மறைக்கப்பட்டால் சுப கிரகத்தில் பார்வை இல்லை அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் விசாரிகளாக அப்படா பண்ண டிசிஷன் எடுக்க மாட்டான். ஒரு நிமிடம் ஒரு இப்போ ஒரு நல்லவனுக்கும் அடுத்த அரை மணியில் அவன் கெட்டவனு சொல்லுவான். ஒரு சரியான குயிக்காக டிசிஷன் எடுக்க மாட்டான். இப்படி தான் அவனை ஹிஸ்ட்ரி ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. இந்த சந்திரனுக்கு அப்படி ஒரு சிறப்பு சொல்லுது. அப்பேற்பட்டு குருவானவர் இந்த மகாகுரு பூஷம் பூஷம் அனுஷம் உத்திரட்டாது. பூஷம் இந்த பூஷத்துக்கு குரு சந்திரன் தேவதைன்னா அப்படி பிரகாரமாக அனு அவதாரம் இல்லை. அடுத்தது அனுஷம். அனுஷத்துக்கு தேவதை மித்ரன். மித்ரங்கிற சூரியன் உலகங்களோட பிரகாரம் ஞான சூரியன் மித்ரன்னு பேரு. மித்ரனுக்கு நண்பன் இருக்கான், உலகங்களுக்கு நண்பன். அஜாத சத்ரு சத்ருக்களே இல்லாத குரு நமக்கு அனுஷ நட்சத்திரம் பூஷம் அனுஷம். உத்திரட்டாதிக்கு தேவதை அகிர் பூஜைன்னு சாட்சாத் பரமேஸ்வரன். இப்படிலாம் பாரு ஒன்னாம் தேதி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இந்த அவதார மகிமைன்னா இப்படி ஒரு அவதாரம் என்ன நமக்கு தெளிவாக வந்து ஆதிசங்கரர் தான் கர்ப்பிதம். என்ன ஆதிசங்கரை போட்டு அவருடைய கர்ப்பத்தில் இவரை பிரசவிச்சார்ன்னு சொல்லுவாங்க. ஆதிசங்கர சாட்சாத் பரமேஸ்வரன் பெரிய சூரிய பெருமா. அது பாருங்க சந்திரனுக்கு சமம் தான் பெரிய சந்திரசேகரன், சந்திரனை சூரிய கொண்டவர். பூஷம் அனுஷம் உத்திரட்டார் இப்படி ஒரு அமைப்பு ஜாதகத்தில் ரொம்ப வசதி. ஜாதகத்தில் ரோஹிணி அஸ்தந்திர வரும் பூஷானத்தை உத்திரட்டாதி ரொம்ப வசதியான நட்சத்திரம். என்ன அது ஆதிபத்தியமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறார்கள். மூணு தான் சொல்லுவோம் தேவதையில் பரமேஸ்வர தேவதைன்னு ஆர்திரா நட்சத்திரம் ஒரு தாதி உத்திராடி மூணும் பரமேஸ்வர தேவதை.
இந்த ஆதிசங்கர அவதாரம் ஆதிசங்கர் ராமானுஜன் ஒரே திருவாதிரையில பிறந்தவா. அவதாரம் பண்ணி அந்த ஆதிசேஷ அவதாரம் இவருக்கு ஒரு குரு சம்பந்தம், ராமானுஜருக்கும் ஆதிசங்கரும் குரு சம்பந்தம் போஷத்துக்கு. அந்த கோவிந்த வல்லபா குருவே வந்து சாட்டா ஆதிசேஷம். அந்த ஆதிசேஷன் லட்சுமண சுவாமி ராமானுஜர், ராமானுஜருக்கப்புறம் பட்டத்திரி, மிக நாராயண பட்டத்திரி ஆதிசேஷ அவதாரம். அந்த அவதாரத்துக்கு அப்புறம் நம்ம அனந்தராஜ ஆதிசேஷ அவதாரம் அப்போது கரெக்டாக இருக்கும் சொல்லியமா. அது இன்னும் பிராமணியங்களாக இருக்கு. அப்படின்னா சேஷாவதார் ஸ்ரீபாத சப்ததின்னு ஒன்றும் அந்த நாராயணியம் பண்ண பட்டத்திரி நாராயணன் பண்ணார். கிருஷ்ணன் நேரம் பார்த்தார், ஃப்ரெண்டு மாதிரி பக்கத்தில் பார்த்தார். அவருக்கு மனசில் இப்பொழுது நிறைவு ஏற்படலையே அப்போவும். அப்போது நான் இப்போ கேரளா போனால் போக முக்கோளக்கான பேர் கோடிக்கோட்டையிலிருந்து இப்போ துபாயில் 40 கிலோமீட்டர். இதில் மேலேங்காவது கிழியங்காவது பாலி துர்கே அது ஒரு எல்லை கரையில் கோடிக்கணக்கான பகவான் கருத்தவாரும் எல்லை கருமாரும் ஆதிசங்கர பிடிச்சிட்டேங்க. அந்த ஆதிசங்கர வச்சிருப்பா முக்தி இந்த இதில் உட்கார்ந்த துருவாயூரில் போகிறதே அந்த கிருஷ்ணனை போகிறதே ஜபம் பண்ணாட தொட்டு போக பட்டத்திரி. அந்த இடத்துல ஒரு ஸ்தலம் முக்தியான ஸ்தலம் முக்தி கஷேத்திரமே பேர் பட்டத்திரி. அந்த உள்ள அவர் சொல்லி சேஷாவதார சித்தாம்பரம் அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்க. கிருஷ்ணனை நேரம் பார்த்து பக்கத்தில் உட்கார்ந்து நம்மளோட நம்ம மனுஷமாக இருந்ததுக்கும் நிறைய ஏற்படலையா. நம்ம கோலகாவா அங்கே தான் அப்படின்னாலாம் நான் உலகத்திலேயே ரொம்ப வீரன் வீராராத்யா விராட் ரூபா இறைஜா விஸ்வதூபிகி அம்பாள் அனுகிரகத்தை சொல்லும்பொழுது யார் ரொம்ப வீரனோ யார் தைரியம் உள்ளவனோ அவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணுறான். குழந்தைகள் அவர் திரும்பியும் பார்க்கறத வீரமாதா வியத்ருதும் அபிநபரதான் பவானி வீரவந்திதான் சிவாஜியை வீரவந்தி பவானி என்ன தா ராம்தாஸ் சொன்னா பவானி வீரவன் வீரர்களால் வந்து நமஸ்கரிக்கப்பட்டவள். இந்த பவானி பாவனா கம்யா பவாரண்ய குடாரிஜா அப்படின்னு சொல்லியிருக்கு. வீர வீர கண்டிப்பாக காப்பாற்றுவள் காப்பாற்ற உன்னால் உடனே தவிர வேறு கதி தஸ்யாத்தி நான் அந்த எனக்கு வேறு ஆறு கதி நீ தான் அப்படின்னு கம்பு யார் பரிபூர்ண சரணாகதி பற்றானோ அவனைத்தான் காப்பாற்றுறான். கோழைகளை திரும்பி பார்க்கறது இல்லையா. அந்த நான் ரொம்ப சிறப்பாக பாரதியாரும் பட்டத்திரினா வீரன் ஒத்துப்பேன். நீங்கள் இங்கே இங்கே புராணங்களாம் பார்க்கலாம். பாரதியார் மாதிரி பட்டத்திரி மாதிரி வீரனே கிடையாது. இந்த கிருஷ்ணனை இவ்வளோ உறவாடி இருக்கிறவர் இந்த துர்கே அந்த கேத்திர வருஷம் போவர் இந்த பின்மாரிய ஒன்னா காட்டில் ஒத்தியான ஆள் இருக்குன்னு சொல்கிற தைரியம் இருக்கா உண்டோ என்ன ரொம்ப ஒன்னா ஒன்னா காட்டிலும் பெரிய ஆள் இருக்கு அப்படின்னு சொல்றார். என்ன அப்பா சொல்ற ராகு பத்மசமாஷ்ரயம் சததிரதிம் பத்பாத பத்மாஷ்ரயா அந்தஸ்த பத பத்ம வீக்ஷண வசாதி கிருஷ்ணோபி பத்மேக்ஷணா எத் பாதார்ச்சன மாமனந்தி சுதியோ தாரித்ரிய முத்ராவணம் முக்தி க்ஷேத்ரகதே பவானி ததவி பத்பாத பத்மார்ச்சனம். அவர் கிருஷ்ணன் சொல்ற உன்னை எல்லாரும் கமலக்கண்ணு சொல்றாங்க. தொப்புள்ள பத்மநாபன் பேர் உனக்கு சிருஷ்டிகர்த்தாவ உன் தொப்புள்ள உண்டாரா என்ன படைப்பாளியார் பிதாமகருக்கு நீ காப்பான். அப்ப நின்று ஒஸ்தி தரித்திரத்துல போக்குற கையில தாமரையில உண்டாகி தாமரையில வச்சு கையில வச்சிருந்த லட்சுமி ஒரு ஹிருதய தாமரையில வந்து இருக்கா இவ்வளவு பெருமை எதனால உனக்கு தெரியுமா. கிருஷ்ணன் சொல்ற என்ன கிருஷ்ணன் தான் அவனுக்கு உயிர் வேற இல்லை. அந்த கிருஷ்ணன் சும்மாரியா உன்ன காட்டு வசதியாக இருந்தார். என்ன காரணம்னா இந்த துர்கே இருக்கால இவருடைய பாதத்தை நீ கண்ணால பார்த்துறதுலாம் உன கமல கண்ணு சொல்றான். உன் கைனால தாமரை போ பாதத்துல போட்டதுனாலதான் பத்மநாபன் உனக்கு பேரு. லட்சுமி உன்னை தேடி வந்தா ஒரே தாமரையில் வசிக்கிறான். ஆகும் பத்ம சமாஷ்ரயம் சதாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லோகம் சொல்ற இந்த அம்மாவுடைய பாதத்தை பத்தி அவர் அவ்வளவு வசதியை வர்ணிக்கிறார். கிங் கல்பத்ருவ பஞ்சகம் பிரணமதா மாகாங்கிதா பாதனே தம் பஞ்சாரித பாண பஞ்சமிதம் மாறாரி சம்மோகனே சூட்சம் கிஞ்சன பஞ்சபூத வபுஷோ விஸ்வசிய கிம் காரணம் தத் பாதாங்குலி பஞ்சகாத்மகமிதம் கிம்பாதி சம்போ பிரியே. அம்பாவுடைய பாதம் இருக்க கிருஷ்ணனை சொல்ற கிங் கல்பத்ருவ பஞ்சம் கல்பத்ருவம்னு சுவா ஹரிச்சந்திரன் சொல்வதற்கு இருக்கு 5 வருஷம் இது சந்தன மரம் பாரிஜாதங்கள் ஒரு 5 வருஷம் அது எல்லாத்தையும் கொடுக்கும். உங்கள்கிட்ட 5 ஆயுதம் இருக்குது. கிருஷ்ணன் சுதர்சன சக்கரம் கௌமோதிங்கிற கதை
நந்தகங்கிற கத்தி, சார்னங்கிற வில்லு, என்ன இந்த பாஞ்சி தண்ணிய சக்கர இதெல்லாம் வச்சுருக்க, நீ அஞ்சு பரமேஸ்வரன் இருக்கான். அஞ்சாவது சரீரம், அஞ்சு கத்தியம் பண்ணுவோம், ஐந்து முகம், எல்லாம் உலகமே அவன் தான், எல்லாம் படைப்போம். ஆனால் இங்கே எல்லாம் சேர்த்து நீங்கள்லாம் கையால் ஆயுதத்தினால பரமேஸ்வரம் பண்ணுறதோட இந்த தொங்க போட்டிருக்க கால் விரல்கிட்ட அந்த பவ அம்பாவுடைய கால் விரல் செய்யும். பாதாங்குலி பஞ்சகாத்மகவிதம் கிம்பாதி சம்போ பிரியே அப்படின்னா இவ்வளவு தைரியமாக பட்டத்திரி சொன்னார். இந்த பட்டத்திரி அவதாரம், சேஷாவதார சித்தான்னு சொல்லியிருந்தார். என்ன அது எப்படி வெற்றியை தேடி இந்த பகவான் நம்ம நப்பாவை தியானிச்சா துப்பாலைகி தசமிகி எழுபது சுலோகம்னா பத்து திப்பா இந்திரன்லேருந்து எல்லாரும் பண்ணுறான். அதில் வந்து வருண நம்ம பிரார்த்தனை பண்ணுறான், என்ன மமவாஹா மத்புத்ராஹா மமவாஹா முகுந்த கிரகதாஹா வாக்கியம்ன சம்சீகதாம் மாஹம் வாயிஷி கும்பஜேன முனினா அற்பாந்த சூரியேணவா வேதாமே சுரவாசினி தயிததா காதுத்வஜா ரட்சதாம் தத் பாதாங்குலி ஒருத்தனா யுத்தம் ஜெயந்தார்த்தனாக என்ன சொல்கிறான். நான் பொற்புத்திராக நான் நான் என் குழந்தையெல்லாம் என்ன இருக்கணும் முகுந்த கிரகதாக இந்த முகுந்தன் பரமே லட்சுமியோட கூடிய முகுந்தன் என் வீட்டில் போய் வசிக்கணும். இந்த முகுந்தங்கிற ஒரு அர்த்தம் இருக்கா, இந்த நவநிதியில் முகுந்தம் அப்படின்னு ஒரு நிதி, அந்த நிதி என் வீட்டில் நடந்திருக்கணும். இந்த அச்சுதாயமாக அசுரவாதத்தில் ஒரே ஆகமம் வருவனான அகசியர் ஆகமனம் பண்ணிட்டா ஒரேடியா இந்த மாதிரி கடல்லாம் வத்தி போடக்கூடாது. என்ன பாலாம்புல பாலமா தலபதே யுத்தம் ஜெயந்தார்த்தனா வெற்றி என்ன தேடி வரணுமா, வெற்றியை தேடி நீங்க போக வேண்டியதா, நம்மால் அனுப்புறத வெற்றி உங்களை தேடி வரணும் யுத்தம் ஜெயந்தார்த்தனா அப்படி எழுபது ஸ்லோகம் பண்ணார் பட்டத்திரி. இந்த பட்டத்திரி ஆதிசேஷன் சொல்லியிருக்கார். இந்த ஆதிசேஷமா பெரிய ரெண்டு விஷயம் சொன்னா நாங்கள் எல்லாம் செய்தாலும் பேசுவோம். நாராயணி மன்றத்தில் சேஷன் என்ன அர்த்தம், மிச்சம்னு ஒரு அர்த்தம், சேஷன்னா பாம்புன்னு ஒரு அர்த்தம், மிச்சம்னு ஒரு அர்த்தம். இந்த ஜடபரத சரித்திரத்தை அவர் பண்ணலை, என்ன காரணம் பட்டத்திரி பண்ணலன்னு தெரியல. அதை அந்த சேஷ மிச்சத்தை நல்லா ரிஷி பண்ணேன், நேமர சோத்திரதெல்லாம் அறியிருக்கேன், இது பண்ணிங்க. அதனால் அவர் அப்படி மீரா நம்ம எம்எஸ்தான் மீரான்னு சொன்னேன். மாணிக்க வாஜகர் நக்கீரன் கிருபானந்த வாரி இப்படி அவதாரம் இது நம்ம பரமேஸ்வரன் இந்த அவதாரத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக தான் அவள்லாம் புனர் அவதாரம் பண்ணான். அவருடைய காலத்தில் நம்ம இருந்தோம், அவருடைய பெருமை பேசுகிறோம். அப்படி யோகினா யோக சும்மந்தான் அது, அதனால் அவர் ரொம்ப இவரு, அதனால் என்ன தொடரணும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெரியவாள் எத்தனை சொல்கிறார் சித்தியாயிட்டா இருந்தார். இப்போ அவர் ரொம்ப இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டது சார் பெரியவார்க்க சங்கர வைகேந்திர சுவாமி. இது எல்லாருமே இந்த பீடங்கிறது அவ்வளோ வசதியாக சிறப்பாக பிரியர்கள் இருக்கு. மகதான் ஆதிசங்கரன்லேருந்து தொடங்கியவர்களும் இந்த சன்னதியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அவா நித்திய சங்கரப்பன் சொன்னேன், ஆராதிதானாம் மந்திர கூட்டானாம் மூர்த்தி தெய்வதானாம். இந்த சப்தத்துடைய ஒலியினுடைய அழகும் அமைப்பும் இந்த சைதன்யத்தை நிலைநிறுத்து வளிமண்டலத்தில் இழுத்து இந்த மந்திரமான மந்திரங்கள்லாம் அப்படித்தான் ஆகர்ஷணம் பண்ணுறது. அப்படி நிறுத்தி நம்ம எல்லாருக்கும் சகல சௌபாகியத்தையும் அப்படி தான் கொடுக்குறது. யுத்தம் ஜெயந்தார்த்தனா வெற்றி நம்மளை தேடி வராப்போ தான் வாழ்கிறோம். இந்த தேவதை அனுகிரகம் எல்லாத்தையும் காட்டும் குரு அவ்வளோ பிராமான்யமா, என்ன குரு மத்தியே ஸ்திதோ விஸ்வம் விஸ்வமத்தியே ஸ்திதோ குரு மமாத்மா சர்வபூதாத்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு கீதை அவ்வளோ வசதியாக இருக்கு. இன்னைக்கு இப்போ பூர்ணாவதி நடக்கப்படுறது இந்த கும்பாளுக்கு தர்ஷகாலிக்கும். நாளைக்கு மகா சுதரசர ஆபஹத்தி ஹோமம், காலம்பரை சூரிய நமஸ்காரம் ஆபஹத்தி ஹோமம், மகா சுதரசர மகாமந்திர ஹோமம். சுதரசனம் சுதரசனம்னா நாளைக்கு பொழுது இருக்கோ அவசரம் இருக்கோ இதாக இருக்கோ அவசரம் தான். நாளைக்கு சௌம்பராஜலட்சுமியோட கண்ட ஸ்ரீசூக்த தர்மம் பண்ணுறோம். சுதரசனத்தை சொல்லும்பொழுது சதி தரிசன விதி சுதரசனம். ஒரு மனிதனுக்கு நல்ல வழி காட்டணும்னா எனக்கு நல்ல வழி காட்டணும்னு சொல்ல பார்ப்போம். அந்த மாதிரி சுதரசனத்துக்கு அதுக்கு அவ்வளோ பெருமை சொல்லுவார். குருநாராயண ஜீர் வந்து அந்த சுதரிசனத்துக்கு சதகம் ஒன்று பண்ணியிருக்கான். அதுக்கு என்ன சிறப்புன்னா இந்த பகவான் எல்லாருமே குற்றம் வரும் பட்டதில்லை, தொண்டு செய்த கடனில் யாருமே அரியசே வச்சுக்கல. ராமாவதாரத்தில் ராமனுக்கு தொண்டு பண்ணான் ஆதிசேஷன் சுவாமி லட்சுமணன் லட்சுமண சுவாமி. இந்த தொண்டு ஒரு போது எல்லாரையும் புளிச்சை கட்டினது இந்த பத்மசாலைங்கிறது தான். இந்த ஜப்பானில் சொல்லுவோம் இந்த புள்ளை வடலுக்குள்ள போடுறது மேலே மண்ணு போட்டு போடுகிறது இந்த இதெல்லாம் குருகுலத்தை செடி முத்தாளம் வாழ்க்கை அசிட்ட ஆசிரமத்தில் அந்த எல்லா கலையும் உண்டு.
அந்த இன்ஜினியரிங் ஒர்க் மாதிரி சமையல் மாத்திர சமையல் மாதிரி எல்லாம் இங்கே ஒரு தபஸு பந்திர ஜபம் எல்லாம் இங்கே கொடுப்பாங்க. அப்படி இந்த சொல்லூர் பருவம் 14 வருஷம் இந்த ஆதிசேஷனால்தான் கண்டுபிடிச்சு. பிள்ளையால் நவீன் தமேனி அழகனும் அவளும் சுஞ்ச வில்லு ஊன்றிய கையுடன் வெயிற் பொறுப்புடம் கல்லையாண் உயர்ந்த தோளாய் கண்களில் நீர் சொரிய எல்லை காண்படவும் நின்றான் இமைப்பிறன் நயனம். 14 வருஷம் தூங்கலன்னு எப்படி எப்படி தூங்கினா என்ன பண்ணுவானா இருக்கா பார்த்துருப்பான். கைவந்திய சிருஷ்டி எப்படியே மனசில் உள்ளவன் அப்படின் நல்லா அழகரும் அவளும் சுஞ்சு மெத்தையில படுத்துக்காம புள்ளி தரையில படுத்துருக்கான். ஒரு நாள் கதை நம்மளுக்கு பொழுது வந்த மாதிரி போடுவோம். பழைய கதை அவன் அப்படி போடனா அப்படி போடனா அப்படி அப்படி கதையை நினைச்சிருந்தா மணி போயிட்டு சூரிய வந்து சொல்றது இல்லை காண போடவும் என்றால் இவை பிறன் நயனம். 16 வருஷம் துண்டு பண்ணான். இந்த துண்டு கடனாயிட்டாயிட்டாராம். அது ராமன் கடனாளியா இருக்கார் தொண்டை எடுத்துருக்கு. அதுக்காக பூரத்தாழ்வார கருதார் ராமானுஜருக்கு தொண்டு செய்யறதுக்கு ராமன் தம்பி அது பூரத்தாழ்வார கருந்து அந்த கடனை தீர்த்தார். சதகம் அழகா பண்ணுங்க சுதர்சனத்தை பத்தி அதை சொல்லுவார். சக்கரதாரம் ஹரேஷ் சக்கரம் தரிசனேன சுதர்சனம் நீத்திய சோனித திக்தாந்தம் கண்ணமானி சுதர்சனம் வாசவாதி சுபூஜ்யாஜா சர்வாபீத்த பிரதாகினே தானவ குலகாலாஜா சஹசிராராஜ மங்களம். திருப்பி பகவானே சர்வத்திர விஜயி சஹசிரார அபராஜிதா சரணந்தாம் பிரபன்னோஸ்மி ஸ்ரீகரம் ஸ்ரீ சுதர்சனம். இந்த சுதர்சன மந்திரத்தை கேட்டும் அவங்க சித்தத்தை சுத்தம் பண்ண ஆதிச்சொன்ன கீதையும் சித்த மனுஷனுக்கு உடம்பு குடிக்கிற டெட்டர் போட்டு குடிக்கிறீங்கன்னா எல்லாம் சரி மனசை சுத்தம் பண்ணுறது ஒன்று உடனே என்ன அப்படின்னா சுதர்சன மந்திரம் தான் மனசை சுத்தம் பண்ணி. இப்போ சொல்ல டென்ஷன் உள்ள ஆறாம் இருந்தாரு சுதர்சன மந்திரத்தை ஒரு காரணத்தை கூட மெதுவாக தனியாக உட்காந்து காட்டப்படும் அவன் மனசு ரொம்ப தெளிவாயிடும் எடையற்ற தன்மை மிதப்பும் அப்படியே இப்போ அப்படி அந்த மந்திரத்தை ஒரு அழகாக சொல்லுவார். சரணந்தம் ஸ்ரீகரம் ஸ்ரீ சுந்தர் கையில் உடனே கொடுக்குறாளாம் வெற்றி இவரை தேடி வருதான். ஸ்ரீ அபராஜிதம்னா இவனை ஜெயிக்கிறதே ஆள் கிடையாதாம். ஸ்ரீகரம்னா சரணந்தம் ஸ்ரீகரம் ஸ்ரீ சுந்தரத்தை உடனே கை மேல் வர அப்படி சொல்லிட்டு நாரதர் என்ன சிறப்பாக சொல்றா ஸ்லானே தானே ஜபாஷ்டைவ ஸ்ராத்தே செய்வ விசேஷிதா சிந்தனீயா சக்கரபாணி சர்வா கௌக நிகிருத்தனா கர்ம சம்பூர்த்தி ஹேது சாதி சத்தியம் சத்தியம் ஹி நாரதா. இந்த அத்வீத சித்தாந்தம்னா ஹிந்து தர்ம தவையானா அதான் தெரியும் எந்த கர்மா பண்ணான் சொல்லலாம் அப்படின்னா ஸ்நானம் இப்போ உரத்த பண்ணுறான் சிவகோல் நடராஜா கோவிலே சிவகோன்ற சிவகங்கைன்னு பேர் வந்து இல்லை அங்கே ஸ்நானம் பண்ண இறங்கினானே சிவகோல் தானே அப்படின்னா விஷ்ணு ஸ்மரணம் தான் ஸ்நானம்னா பிரயோஜனம் இல்லை விஷ்ணுவை நினைச்சிடலாம். அசேது ஜெகதாதாரா சங்கச்சக்கர கதாதரா மம பாப ஹரட்சிப்ரம் யுஷ்ம தீர்த்தரே ரிஷேவனே குருனுடைய தீர்த்தம் குணம் அந்த ஒரு தீர்த்த குருமையாளாக இருந்தான். மண்ணுக்கும் தண்ணிக்கும் ரெண்டுக்கும் விஷ்ணு தான் ஆராதம். எந்த பூமி பூஜை போடுறா அதை போடுறாங்கன்னா சீர்த்த பூமி ஒரு விஷ்ணு சார் புரிஷ சொந்த பூஜை பண்ணால் பிரயோஜனம் எந்த ஊரில் பண்ணாலும் சரிதான். என்ன மண்ணுக்கும் தண்ணிக்கும் அவன்தான் தேவதை. என்ன அந்த சாரணம் தானம் தானம் எந்த தானம்னா சொல்லுவான் கிருஷ்ணார் படம் மனசுலேருந்து விஷ்ணு சாமி அச்சுதப்பிரியதான் சொல்லணும். ஜப்பம் செய்வேன் எந்த ஜபம்னா ஒரு 100 ஆவிர்த்தி இல்லை ருத்ரன் ஜபிக்கிறேன் சிவபூஜை பண்ணுறேன் கடைசியில் காயன்மாதிரி கிருஷ்ணார் குணம் சொல்லினா இப்போ சைவம் மார்க்கிறது நல்லதான். சாத்தே செய்வ சாத்தத்தில் அப்படின்னா பித்ரு சாதம் பண்ணுறான் அப்படின்னா சாத்தாலயான் தாத்வாதேவம் ஜனார்தனம் எப்படி விஷ்ணு போல் படமா என்ன என்ன காரணம் சொல்கிறான்னா அசம்சயோபவே விஷ்ணு மோட்ச சாதன மவ்யனம் பித்ருநாஞ்ச. இந்த பகவான் விஷ்ணு ஆறாம் இருக்கா ஸ்மரணம் பண்ணி சாத்தத்தில் விஷ்ணுவிலை போடுவார் சாதகரை போதிகளை பண்ணுவார் அவர் தான் சும்மா இருக்கும் பிதர்களுக்கு நமக்காக வாதாடுறோம். நம்ம குழந்தைகள்லாம் சாதம் கரெக்டாக தான் பண்ணான் ஒரு தப்பு கிடையாது இந்த தப்பு தானே நான் பொறுப்பு நான் அனுகிரகம் பண்ணணும் பிதிருநாஞ்ச வரம் சேட்டம் நீதியேற்றார் பிதருடைய அனுகிரகத்தை வாங்கி இப்படி கொடுக்குறாரு பிதிருநாஞ்சு வரம் சேட்டம் இதனாஞ்சு விஷ்ணுதா சாத் தேவ சாத் தேசிய விசேஷிதா சிந்தனீயா சக்கரபாணி ஜபம் பண்ணுறான் எல்லாம் பண்ணால் சர்வாக மனசில் ஏதாவது கொண்டு விட்டோமோ எல்லாம் சரியாக பண்ணணுமோ அப்படின்னு நான் சர்வாகௌக நிகழ்த்தனா இந்த கர்மா சம்பூர்த்தி ஆகணும்னா விஷ்ணுஸ்மரணம் சத்தியம் சத்தியங்கி நாலு சொன்ன என்ன இப்படி விஷ்ணு ஆராதனத்தை பற்றி சொல்லும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்கிறார்கள். அப்படி பகவானுடைய நாளைக்கு மகா சுதர்சனம் மகாபுரிய ஹோமம் சத்திய தரிசனம் சுதர்சனம்ன்றது அவ்வளோ நாள் சிறப்பாக இருக்கோம். நாளைக்கு சுதர்சனம் சுதர்சனம் முடிஞ்சு இந்த தேவத்தைகள்லாம் பூர்ணா விஷயம்
அப்போ எல்லாத்தையும் கடைசியில் ஒன்று சொன்னோம், இந்த சன்னியாசிகளுக்கும் நமக்கும் ஒன்று சொன்னான். இது என்னென்ன காரணம் பிரிக்க முடியாத ஆறாம் கிரகங்களை பிரிக்க முடியாத அவளுக்கு சன்னியாசிகள் சொன்னால் இது விபூதி இருந்திருப்பா, அந்த சாக்தா அம்பாளை தியானிப்பா, அந்த சாக்தா வெளியில சைவ வேஷமாக இருப்பா, ருத்ராட்சம் விபூதி போட்டிருப்பா, வாய்ஸோட நாராயணா நாராயணா சொல்லுவோம், அந்த சாக்தா வகிஷைவா உபகாரேஜ வைஷ்ணவா, இது மூணுன்னா ட்ரையாங்கிள் மாதிரி. இதுதான் நான் புஸ்தகத்தில் எழுதுறேன். இந்த முக்கோணம்ன்றது பெரிய விஷயம், இந்த உலகத்தை ஆட்டி விட அதுதான் உனக்கு நீங்கள் இது இந்த பெரியவா இருக்கா இல்லை விஷ்ணுவா அதெல்லாம் சொல்லுங்கள், அது ஒரு எனர்ஜியும் உங்களுக்கு அது பக்கத்தில் கோடிக்கான கரண்ட் தான் ட்ரையாங்கிள் ஃபேஸ் நியூட்ரல் ஹெட் ஸ்ரீமதி வாக்பவ கோடிக ஸ்வரூப முக பங்கஜா முகம் ஃபேஸ் கண்டாதா கடிபிடித்த மத்திய கூட்ட சுரூபணி மத்திய கூட்டம் சக்தி கோடைகாபன்ன கட்டி அதோ பாகதாரணி அதோ பாகங்கிறது ஹெட். இதை மூணு தவிர வேற ஒன்றுமே கிடையாது இருக்கான். இந்த சன்னியாசிகளுக்கும் நமக்கும் ஒன்று சொல்லியிருக்கான் என்னென்ன பிரணவம் ரகமாரூபா, இந்த உலகத்தில் மந்திர உல ஓமுற பிரணவம் தான் ஆதி சுவேதங்கள் தான் எல்லாத்துக்கும் எழுதி உயிருக்கு அதை காரணமாக இருந்தான், அது ஒரு ரகமாக இருக்கான். விஷ்ணு கிருத்வாத சாரதி ஒரு யாத்திரை, நம்ம எல்லாரும் யாத்திரை தான், என்ன எங்கோ ஒருத்தான் யாத்திரை தான் வந்துருக்கோம். மார்க்கம்ங்கிறது இவ எல்லாம் இந்த மார்க்கம் இந்த மார்க்கம் வழி வகையாக நடக்கலாம் நடக்க வாழ்வார் நிறைய நடக்கலை அவன் நடத்த சரிங்க நடத்தினா நடந்து போகிற யாத்திரை. அந்த மாதிரி அதுக்கு விஷ்ணு கிருத்வாத சாரதி பிரணவம் ரதமாக இருக்கான், தர்மம் பிரணவம்ன்றது வேதம் தர்மம் ரதமாக இருக்கான். விஷ்ணு கிருத்வாத சாரதி இந்த கடத்தல் காரணங்கள் கிருஷ்ணன் தானா விஷ்ணு தானா கடத்தல்காரன்ட்ட ஒப்படைக்கிறான், நல்ல தெரிஞ்சு வழி நடத்துறவன்ட்ட ஒரு உண்மையாக நல்ல கடத்தல்காரன் தான் சாமந்தத்தை சொல்லுற கூட நல்ல தெரிஞ்சவன் அஜெட் கொடுத்தா மாடி கொடுவாங்க. விஷ்ணு கத்துவாக சாரதி வண்டி ரெடி சாரதி எல்லாம் தெரிஞ்சு சாரதி இல்லை இப்போ சாரதிக்கு விஷயம் எடுத்து போடுறான், விட்ராத்தில் இறங்கினே எனக்கு உங்கள் அட்ரஸ் தான் தெரியும் தெரிய தெரியுதுன்னு தெரியாது அப்படின்னு ஆட்டோக்காரன் தெரியணும், அவனுக்கு தெரியலன்னா பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு தெரியலனா நம்பர் வேணா சொல்லலாம் அவனுக்கு எல்லாம் தெரியும் தெரியணும். அது மாதிரி விஷ்ணு கிருஷ்ணன் எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் சாரதி, எங்கே போகணும் வட்டி ரெடி சாரதி ரெடி பிரம்மலோக பதான்மேஷி என்ன ஆனந்தமயமான பிரம்மலோகம், பிரம்மனுக்கு சிருஷ்டி கர்த்தா பிரம்மா இல்லை இதை தாண்டி உணர் அந்த லோகம் இதை சொல்லுதான். அம்பாவை ஆராதிக்கிற எல்லாருக்கும் அந்த லோகம் தனியாக இருக்கும். அம்பாவை ஆராதிக்கிறதுக்குன்னா கிருஷ்ணன் கோலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறான், இதை பார்க்கணும் அம்பாவை ஆராதிக்கிற அத்தனை பேருக்கும் கிருஷ்ணன் கோலோகம்னு உணர்ந்து அழைச்சிட்டு போகிறான். விஷ்ணு விஷ்ணு ஆராதிக்கிற அத்தனை பேரையும் மணித்ரீபங்கிறது இவாழ்ச்சு வரணும். எப்படி விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்ல ஆராதிக்கிறானே அம்பாள் மணித்ரீபுன்னு வரா மணித்ரீ அம்பாளையே ஆராதிச்சு வேறே ஒன்று ஒரு தீபர் வேண்டியதுன்னு சொல்லணும் கிருஷ்ணர் கடத்தின்னு போகிறோம். அங்கே என்னென்னா சுக துக்கம் இச்சா மூப்பு விளக்கமே கிடையாது, ஏ உஷ்ணம் கிடையாது கூழ் கிடையாது, ஏசியை போட்டால் வயசியை கண்டுபிடித்த கூழ் ஒவ்வொரு எரியது உடம்பு அப்படிலாம் கிடையாது. இப்படி ஆகாரம்னா ஆனந்தந்தான் ஆகாரம் என்ன எல்லாம் சிரிக்கிறது என்ன சந்தோஷமாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு வைத்தியகார உரம் நீங்கள் வச்சுக்கலாம், இந்த பொம்மை அதை பார்த்து சிரிக்கிறது அது இதை பார்த்துட்டு மூப்பு கிடையாது இடம் கிடையாது ஒன்று ஆனந்தமாக இருக்குது, வேதம் கிடையாது ஸ்ரீ வேதம் அந்த ஆனந்தமாக இருக்கும். அப்படி உலகத்து கடத்தி வரலாம் விஷ்ணு கத்வார சாரதி அந்த பிரம்மலோக பிரதான் பேசி இது எல்லாத்துக்கும் காரணம் ருத்ர ஆராதனை தற்பரகா பரமேஸ்வர ஆராதனை மாத்திரம்தான் இவ்வளையும் கொடுக்கணும். அப்படி இந்த நாத பிந்து உபனிஷத்தில் முதல் ஸ்லோகம் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த ஆச்சாரிய சன்னதியில் நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கோம், நம்ம குருவானவர் நமக்கு எல்லா ஞானத்தையும் சுரூப நிரூபண ஒரு சுரூபத்தை நிரூபணம் பண்ணுறது குருவுடைய கடமை. அப்பேற்பட்ட நமக்கு எல்லாருக்கும் வாழ்க்கையில் எதுன்னு சுட்டி காட்டி நம்மளை எல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டிய பொறுப்பு குருவுக்கு இருக்குது, அவர்கள் பொறுப்பு இருக்குங்கிறதால தான் நம்ம அந்த சன்னதியில் கூடியிருக்கோம். நம்ம இன்றைக்கு கர்மாவை ரொம்ப சிறந்தையாக எல்லாம் பண்ணுறதுனால நம்ம எல்லாருக்கும் எல்லா மங்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி இதை உரைப்படுத்திக் கொள்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் Thank you.
Gracias.